மரணம் எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியவில்லை. நண்பனோடு பேசி சிரித்து கொண்டிருந்த போது தலையில் விழுந்த ஏசி எந்திரம். சம்பவ இடத்திலேயே இளைஞர் பலியான பரிதாபம். டெல்லியில் கரோல்பாக் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு நிறைந்த பகுதியின் கீழே நின்று நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த 18 வயது இளைஞர் ஜிதேஷ் சதா. அதுதான் அவரது கடைசி உரையாடல் என்பது அவருக்கு தெரியாது. சரியாக ஒரு நொடிக்கு முன்பு அருகாமையில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு நபர் அதிர்ச்சியில் மேலே பார்க்கிறார். அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய சத்தம். இரண்டு இளைஞர்களும் அந்த இருசக்கர வாகனத்தை விட்டு கீழே விழுகிறார்கள். ஒருவர் வலியால் அலறி துடிக்க, மற்றொரு இளைஞர் எழுந்திருக்கவே இல்லை. தலையில் படுகாயமடைந்த ஜிதேஷ் சதா சம்பவ இடத்திலேயே பலியாகி விடுகிறார். ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த அலறி துடித்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஜிதேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இது குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. எப்பேற்பட்ட பழுதாக இருந்தாலும் 4 பக்கமும் ஸ்க்ரூ போடப்பட்ட அந்த ஏசி எந்திரம் கீழே விழுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்ற போது பழுது பார்த்து விட்டு அப்படியே விட்டு சென்றார்களா? எப்படி அந்த எந்திரம் கீழே விழக்கூடும் என தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அந்த வீட்டு உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் இளைஞரின் திடீர் அகால மரணம் அந்த பகுதி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.